பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 4 பாகத்தின் அடுத்த பகுதி, உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை, அபிப்பிராய பேதம். எல்லா வர்க்கத்தினருக்கும் இடம் தரும்படியாக இராஜாங்கம் அமையட்டும். ஆனால் இப்படிப்பட்ட பிரதிநிதிகளை வயசு வந்த எல்லா ஜனங்களுமே தேர்ந்தெடுக்கும் முறைதான் சரியான வழியா என்பதில்தான் கொஞ்சம் அபிப்பிராய பேதம் இருக்கிறது. கொஞ்சம் அபிப்பிராய பேதம் என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை, நிறையவேதான் அபிப்பிராய பேதம். ஆனால் இப்படி ரொம்பவும் கொஞ்சம் பேருக்கே இருக்கிறது. இப்படி இருப்பதால் தேசத்தில் பொதுவாய் உள்ள அபிப்பிராயத்தை கவனிக்கும் போது இந்த அபிப்பிராய பேதம் கொஞ்சமாகவே தெரிகிறது. இம்மாதிரி வித்தியாசமாக நினைப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்பது போலவே ஒருத்தர் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்தானா என்று எடைபோட்டு பார்த்து அவரை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். ஒரு அபேட்சகர் வேட்பாளர் என்றால் அவர் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பார், அதற்கென்று கொள்கைகள் இருக்கும். சுயேச்சை அபேட்சகர் என்றால் அவருக்கும் ஏதோ கொள்கைகள் இருக்கத்தான் வேண்டும். தேர்ந்தெடுக்கிறவர்கள் இந்த கொள்கைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் தேசத்தில் தற்போதுள்ள நிலவரங்களில் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் நிர்வாகம் செய்வது நல்லதா என்று சீர்தூக்கி முடிவு பண்ணக்கூடியவர்களாக ஓட்டர்கள் இருக்க வேண்டும். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று எதையாவது சொல்லிக் கொண்டு ஓட்டு கேட்டால் அது சாத்தியம்தானா, சாத்தியமானாலும் அப்படி செய்யலாமா என்று யோசித்து பார்த்து பேச்சில் ஏமாந்து போகாமல் ஓட்டு போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் குடியரசு எல்லாருக்குமானாலும் அதிலே இராஜாங்கம் அமைப்பவர்கள் எல்லா வர்க்கத்தினருக்கும் பிரதிநிதிகளாயிருக்க வேண்டியவர்களானாலும் அவர்களுக்கு நிர்வாகத்துக்கான யோக்கியதாம்சம் இருக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட யோக்கியதாம்சம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பரிசீலனை பண்ணி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு யோக்கியதாம்சம் வேண்டியிருக்கிறது. அதாவது அபேட்சகர் ஓட் போடுபவர் இருவருக்கும் யோக்கியதாம்சம் வேண்டியிருக்கிறது. ஒரு வேலை கொடுக்கும் போது மனு போட்ட பல பேரிலே யாருக்கு கொடுக்கலாம் என்று செலக்ட் செய்ய வேண்டியிருக்கிறது. ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்களைத்தான் செலக்ஷன் கமிட்டியில் போட்டு அவர்கள் மூலம் மனு போட்ட பல பேரில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கிறார்கள். அதாவது வேலைக்கு வைக்கிறவனின் யோக்கியதாம்சத்தை பரீட்சித்து அவனை செலக்ட் செய்வதற்கு அவனை விட யோக்கியதாம்சம் வாய்ந்தவரை நாட வேண்டி இருக்கிறது. குடியரசு தேர்தலில் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் இன்னாருக்கு இன்ன யோக்கியதாம்சம் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களான ஓட்டர்களுக்கும் ஓரளவுக்கு யோக்கியதை வேண்டித்தான் இருக்கும். தேச நிர்வாகம், அரசியல் கொள்கைகள் முதலியவற்றை பற்றி ஓரளவேனும் விஷய ஞானம் உள்ளவர்கள் ஆலோசனை செய்து ஓட் கொடுத்தால்தான் ஆட்சி சரியானவர்களிடம் போகும். விஷயம் தெரியாதவர்களை
எலெக்ட் செய்யும்படி விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடுமே, அதனால் ரொம்பவும் அனர்த்தமாகிவிடுமே என்பதெல்லாம் தான் நான் சொன்ன கொஞ்சம் பேரின் கவலை ஆட்சேபனை எல்லாம். விஷயம் தெரிந்தவர்களும் சுயநலக்காரர்களாய் இருக்கிறார்கள். தேச நலனை கருதாமல் தங்கள் சொந்த அபிமானங்களின் மீது ஓட் போடுபவர்கள் அவர்களிலும் தான் இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் இருப்பதற்குள் நல்லதாக சேஃபாக இராஜாங்கம் அமைய வேண்டுமானால் அதற்கு ஒன்றும் தெரியாத பாமர ஜனங்களிடம் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தருவதை விட தெரிந்தவர்களிடம் தருவதுதான் உச்சிதமானது. இருப்பதற்குள் இப்படி செய்தால்தான் குறைச்சல் அனர்த்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனதினால் படிப்பு சொத்து இம்மாதிரி ஏதோ ஒன்றினால் ராஜீய விஷயங்களில் ஓரளவு ஞானமும் பொறுப்புணர்ச்சியும் பெற்றிருப்பவர்கள் மட்டுமே ஓட்டுரிமை பெற்று தேர்ந்தெடுக்கும் முறையை பின்பற்றுவதுதான் சரி என்று இந்த கொஞ்சம் பேருக்கு தோன்றுகிறது. ஜாதி மதம் பொருளாதார வர்க்கம் முதலானவற்றில் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை மட்டும் சேர்ந்தவர்களாயில்லாமல் எல்லாவற்றையும் சேர்ந்தவர்களான இப்படிப்பட்ட விஷயமறிந்த எல்லாருக்கும் ஓட்டுரிமை தர வேண்டும். அப்படி செய்வதால் இது குறிப்பிட்ட ஒரு பிரிவின் ஆட்சியான மற்ற கிரசிகளில் ஒன்றாக இல்லாமல் டெமோக்ரசி என்றே மதிக்கப்பட வேண்டியதாகும் என்கிறார்கள். எலக்ட் ஆகிற அபேட்சகரும் இப்படியே ஏதோ ஒரு வர்க்கமாகத்தான் இருக்க வேண்டுமென்று வைக்காததால் டெமோக்ரசி கொள்கை இன்னும் பலப்படுகிறது. இதற்கு மேல் அடல்ட் பிரான்சைஸ் வயது வந்தோர் யாவரும் ஓட்டளிக்கும் முறை என்று போனால் விஷயம் தெரியாத ஏராளமான பாமர ஜனங்களை கொண்ட நம் தேசத்தில் சரியானவர்களிடம் நிர்வாகம் போகாமல் கஷ்டப்பட வேண்டி வரப்போகிறதே என்று நான் சொன்ன கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். நவீன முன்னேற்ற போக்கு இல்லாதவர்கள் பழம் பெருச்சாளிகள் என்று முன்னேற்ற தலைவர்கள் வர்ணிக்கிற கொஞ்சம் பேர். இந்த தலைவர்கள் ஜனங்கள் அத்தனை பேரையும் சுதந்திர போராட்டத்தில் தூண்டிவிட்டுத்தான் வெள்ளைக்காரனை போக பண்ணியிருக்கிறார்கள். அதனால் இப்போது அத்தனை பேரும் தேச ஆட்சிக்கு உயிர் நாடியாயுள்ள எலெக்ஷனில் கலந்து கொள்ளும்படி செய்யாமல் ஓட்டர்களுக்கு யோக்கியதாம்சம் நிர்ணயித்தால் ஜனங்கள் தங்களை என்ன பண்ணுவார்களோ என்ற எண்ணமும் இருக்கலாம். வெள்ளைக்காரர்களை எதிர்த்து என்னென்ன பண்ணுவதற்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதை தங்களிடமே அவர்கள் திருப்பிக் கொண்டால் என்ன பண்ணுவது என்றும் இருக்கலாம். இப்படி எவனோ அந்நியனுக்கு பண்ண வேண்டியிருந்ததை நம் தேசத்தின் தலைமையில் இருக்கும் நம்மவர்களுக்கே பண்ணலாமா என்று யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் என்றாலே விஷயம் தெரியாதவர்கள், அரசியல் அறிவு போதாதவர்கள் என்றுதான் அர்த்தம். உபதிரவம் பண்ணுவார்கள் என்பதற்காக ஒருத்தருக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் அந்த உரிமையை தப்பாகத்தான் பிரயோகிப்பார்கள். விசித்திர அம்சம் கொண்ட தேர்தல் முறை. இம்மாதிரி சமாச்சாரங்களை எல்லாம் நம்முடைய பழைய கால பெரியவர்கள், சோழர் காலம் என்று சொன்னேனே, அப்போதிருந்த பெரியவர்கள் யோசித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனதினால் ஊர் சபைக்காரர்கள் இராஜாங்க அதிகாரத்தின் கீழ் நியமனமாகாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகிக்கும்படி ஏற்பாடு செய்ய எண்ணிய போதே அது சர்வஜன ஓட்டெடுப்பாக இருந்தால் சரிப்பட்டு வராது என்பதையும் கவனித்திருக்கிறார்கள். தகுதி நிர்ணயம் பண்ணி சில பேருக்கு மட்டும் ஓட்டுரிமை தரலாமா என்றால் இதனாலே ஊர் ஜனங்களிடம் உயர்வு தாழ்வு எண்ணங்கள் ஏற்பட்டு சமூகத்தில் விரிசல் கண்டுவிடப் போகிறதே என்று நினைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. ஆகையால் நான் சொல்லப்போவது விசித்திரமாக இருக்கலாம். இராஜாங்க நியமனமாயும் இல்லாமல் ஜனங்களில் எல்லோருமே சிலரோ ஓட் போடுவதாகவும் இல்லாமல் உள்ள ஒரு தேர்தல் முறையை ஏற்படுத்தினார்கள்.
விசித்திரம் என்று சொன்னதால் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகி இருக்கும். உடனேயே விசித்திரத்தை சொல்லி ஆர்வத்தை தணித்து விடுவதில் சுவாரஸ்யமில்லை. ஆகையால் இது சம்பந்தமான மற்ற விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் இதற்கு வருகிறேன். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியுடைய அக்ஷரமண மாலையை இன்னைக்கு தொடர்ந்து இரண்டாவது பாடல் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே பகவான் ரமண மகரிஷி ஆனாலும் சரி, சேஷாத்ரி சுவாமிகளாக இருந்தாலும் சரி, ஆதிசங்கர பகவத் பாதாலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு இது என்னன்னா, பரபிரம்மம் ஒன்றுதான், பிரம்மம் ஒக்கட்டே. அந்த பிரம்மம் தான் வந்து மாயையோட கலந்துண்டு இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி காத்து அழித்து எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தத்துவம் இருக்கு. இப்ப அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு அவ என்ன பெரியவாள்லாம் வழி சொல்றான்னாக்க, நான்கு வேதங்களை வகுத்து கொடுத்துருக்க வியாசர் மூலமாக. அந்த வேதத்துல மறைந்திருக்கக்கூடிய, மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மத்தை வழிபடணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு வந்து நவவித பக்திய சொல்லிருக்கா. அந்த நவவிதமான பக்தியையும் பிரசாதன் வந்து ரொம்ப அதுவா சொல்லுவாரான். சுவாமி வந்து நரசிம்மவா வந்து கிரணிகசிபு அழிச்சப்பறம் உனக்கு என்னப்பா வரம்புன்னு கேட்டபோது, நான் பக்தி பண்ணது வந்து வியாபாரத்துக்காக இல்லை, உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்த்து நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றேன். அதனால பக்தி கூட வந்து நம்ம வந்து அன்போட பண்ணணும். உள்ளன்போட பண்ணும்போது தான் அந்த பக்தி வந்து அந்த பிரம்மத்தை புரிஞ்சிக்க முடியும். அபிராமி பெற்ற ஒரு பாட்டில் சொல்வர், அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன், உனது திருவடிக்கே திருவே வெறுதி பிரிந்தேன், நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே அப்படின்னு சொல்வர். அதாவது நான் வந்து எவரும் அறியாத மறையை அறிந்தேன். எப்படி அறிந்தேன்? எவரும் அறியாத மறை என்ன? அந்த பரம்பொருள் தான். பரம்பொருள்ங்கிறது யாரு? நீ தான். அதை நான் அறிந்தேன். நீதான் அந்த பரம்பொருள் என்பதை அறிந்தேன். அறிந்தப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, அறிந்து கொண்டு என்னுடைய ஞானத்தை வளர்த்து கொண்டேன், உன்னை மனதுக்குள்ளே நினைத்து என்னுடைய உள்ளொலியை பெருக்கிக் கொண்டேன், உன்னோட திருவடிக்கே நான் வந்து பக்தி செய்யறது, உன்னை தவிர யாரையும் நான் பணியேன், உன்னின் பத்மபாதம் பணிந்த பின்னே, உன்னோட பத்ம பாதங்கள் பணிந்த பின்னே வேற யாரையும் நான் பணிய மாட்டேன் அப்படின்னு. ஆனா இன்னொன்னும் பண்ண என்ன தெரியுமோ, உன்னுடைய அன்பர்களுடைய பெருமையை எண்ணாத, உன்னுடைய அருளை எண்ணாத, உன்னுடைய மகத்துவத்தை எண்ணாத, நினைத்து பார்க்காத, நரகுக்கே வழிவகுத்து அதுக்காகவே பிறந்து உழண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்கிறாளே, அவளுடைய உறவெல்லாம் நான் வந்து வெறுத்துட்டேன், அவகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன். அதனால நான் எப்போதும் நான் என் மனதுக்குள்ள உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன். கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் திரு பாதாம்பயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை அப்படிங்கிறார். உன்னையே தான் நினைக்கிறேன், உன்னையே தான் பாடுறேன், உன்னையே தான் புகழறேன், உன்னோட அடியார்களோட நான் எப்போ பார்த்தாலும் சேர்ந்தே இருக்கேன். நான் வந்து உன்னை தவிர எதுவும் நான் வந்து பண்ணவே இல்லை. எதுவுமே நான் வந்து உன்னை தவிர உன் புகழ பாடுறது, உன் நாமத்தை சொல்றது, உன்கிட்ட பக்தி பண்றது, உன் பாதத்திலேயே சரணடைகிறது, பகலிரவா உன்னை தவிர வேறு யாரையும் நான் வந்து தேடி போறது இல்லை, இப்படி நான் பண்ணேன்னு அதுக்கு உடைய தோர் புண்ணியம் பண்ணிருக்கேன் இல்லையா. ஆனா இது வந்து அந்த அம்பாள், அந்த பரமேஸ்வரன், அந்த மகாவிஷ்ணு, அந்த மகாலட்சுமி, இப்படி எந்த ரூபத்துல நம்ம வழிபட்டாலும் அந்த பரம்பொருள் ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த உபதேச உந்தியாருங்கிறதுல பகவான் ரமணர் எப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, கர்த்தர் ஆக்ஞையா பிராபியத்தே பலம், கர்ம கிம் பரம், கர்ம தத் ஜடம்ங்கிறார். அதாவது கர்மம் பயன் தரல் கர்த்தன் ஆணையால், கர்மங்கள் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடம் அதனால் உந்திப்பற அப்படின்னு சொல்ற தமிழ்ல. அவர் வந்து ரெண்டு உபதேச உந்தியாரில்
சமஸ்கிருதத்திலையும் பண்ணிருக்கார், தமிழ்லையும் பண்ணியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்துஹு ஆக்ஞையா பிராப்தியத்தே பலம். இந்த உலக ஜீவர்கள்லாம் அவ கர்மங்களுடைய பலன்களை நாம் அடைகிறோமே, அது யாருன்னா கடவுளால், கடவுளுடைய ஆணைப்படி நம்முடைய காரியங்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம், நம்முடைய வினைகள் எல்லாம் நமக்கு பயனை தருகின்றன. சரி, அப்படி இது யாருடா பண்ற கர்ம வினையினுடைய பயனை அனுபவிக்கிறோங்கிறோம். ஆனா பயனை கர்மமா தருது இல்லை, இந்த கர்மத்துக்கு இந்த பயன் நிர்ணயிச்சது யாரு? அது கடவுள் தானே. என்ன கர்மம் வந்து சுயமா இயங்க முடியாது, அது வந்து ஜடம், அதை ஒருத்தர் இயக்கணும். அப்படி இயக்கக்கூடியவன் பகவான். ஆகையினால கர்மமே கடவுள் ஆகிட முடியுமா? முடியாது இல்லையா. அந்த கர்மத்தை செய்வதனால் அதுக்கு வரக்கூடிய பலனை, நமக்கு பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த பரபிரம்மமான கடவுள் தான். அதனால கர்மம் கடவுள் ஆகாது அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்றார். நம்ம வந்து இதையும் சேர்த்தே பார்த்து வரலாம். அக்ஷரமண மாலையோட வரும்போது அங்கங்க முடிஞ்ச இடத்துலலாம் உபதேச உந்தியார்லேருந்து அவருடைய இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னா இரண்டாவது பாடல். இந்த இரண்டாவது பாடல் வந்து, அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிநமாய் இருப்போம் அருணாச்சலா அப்படிங்கிறார். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிநமாய் இருப்போம் அருணாச்சல. அபிநமாய் இருப்போம் அப்படின்னு அர்த்தம், வேறுபாடு இல்லாமல் இரவும் இரண்டும் ஒன்றியதாக, ஏகமேவ அத்வித்தியம், இரண்டல்ல ஒன்று, அப்படி ஒன்றாகவே நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சுந்தரம்னா அழகு. இப்போ எதுக்கு ரெண்டு தடவை சொல்றாரு அழகு சுந்தரம் போல்னா? அழகு அப்படிங்கறது வந்து உள்ளழகுன்னு வச்சுக்கலாம், சுந்தரம்ங்கிறது வெளியழகுன்னு வச்சுக்கலாம், அகத்தின் அழகு இது புறத்தின் அழகுன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து இருக்கிறது போல, அது எப்படி தொடர்ந்து இருக்கான்னு தெரியுமா? சொல் அது பொருள் ரெண்டும், ஒரு சொல் என்னன்னா அதனுடைய பொருளால விளங்குறது, அந்த பொருளை சொல்றதுக்கு அந்த சொல் தேவைப்படுது. இந்த சொல்லும் பொருளும் போல அகமும் நீயும், நீயும் அந்த, அதாவது என்னுடைய ஹிருதயமும் என்னுடைய உள்ளமும் நீயும் அபிநமாய் இருப்போம். நாம ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, அருணாச்சலா, நாம ரெண்டு பேரும் வேறுபாடு இல்லாத ரெண்டு பேரும் ஒன்று இருப்போம் அப்படிங்கிறார். சொல்லால வேறுபட்டாலும் பொருள் ஒண்ணுதான், அதே போல வேறாக தெரிந்தாலும் இந்த ஜீவனும் பரம்பொருளும், அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே, அதனால பேதமின்றி உண்மையாக ஒன்றாக நாம் இருப்போம். சொல்லும் பொருளும் என நடமாடும் தலைவருடன் புல்லும் பரிமள பூங்குடிய நபிராம் பெற்ற சொல்வர். எப்படி சொல்லும் பொருளும் ஒன்றா சேர்ந்து போற மாதிரின்னு, அதுதான் வந்து காளிதாசன் கூட ஒரு இதில் சொல்லும் போது, வாகர்த்தாவே சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே, எப்படி சொல்லும் பொருளும் ஒன்ன ஒண்ணு வந்து அதை சார்ந்து இருக்கும், ஒன்றோடு வந்து இணைந்து போகும், பிரிக்க முடியாது, சொல்லையும் பொருளையும் பிரிக்கவே முடியாது. இப்போ ஜீவனும் சிவனும் இந்த உபாதி காரணமாக ரெண்டா தெரியுது, வேறு வேறாய் காணப்படுகிறது. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், சயின்ஸ்ல சொல்வா தண்ணிங்கிறது என்னன்னா H2O அப்படின்னு சொல்லுவா, ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு, ஆக்சிஜன் ஒரு பங்கு, H2O. இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னு சொன்னா தண்ணி ஆகுங்கிற, நம்ம ஹைட்ரஜன் வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் பிடிச்சுன்னு வந்து ரெண்டையும் கலந்தா அது வந்து தண்ணியா நம்ம பக்கெட்ல கிடைக்குமானே கிடைக்காது. அது வந்து சயின்டிபிக்கா அந்த லேபில் பண்ணும்போது தண்ணியை வந்து ரெண்டா பிரிக்கிறாவ, அதை வந்து ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்கிறா, அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ தண்ணி அப்படின்னு சொல்ற போது கடல்ல இருக்கு, இந்த கடல்ல இருக்கிற நீர் ஆவி ஆகிறது, ஆவி ஆகி மேகமா மேல போறது, மேகமா மேல போயிட்டு அது மழையா பெய்யுறது, மழையா பெய்யும் போது என்ன பண்றது, அது மலையில வந்து இமயமலையில வரும்போது அது வந்து கெட்டியா பனிக்கட்டியா இருக்கு, அதே ஆறு குளத்துல எல்லாம் தண்ணியா இருக்கு, திரவமா இருக்கு, காய்ச்சினோன்னா அது வந்து ஆவியா வேற போறது.
இப்படி வேற வேறாக தெரிஞ்சாலும், கடல்ல இருந்தாலும் சரி, மேகத்துல இருந்தாலும் சரி, குளத்திலேயோ குட்டையிலையோ ஆறுலையோ எங்க இருந்தாலும் சரி, அந்த தண்ணீருடைய இயல்பு என்னன்னா H2O தான். அது வேற வேறாக நமக்கு தெரியறதுங்கிறத அறியாமை. ஆனா இது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். இது வந்து மகா பெரிவா ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்வர். என்ன சொல்வார்னாக்க, அந்த அத்வைதத்துல ரொம்ப அத ஊறி போனவன் யாரான்னா, அத்வைத்தத்தை புரிஞ்சினவன் யாருன்னா திருடன் தான். திருடன் வந்து ஒரு இடத்துல புகுந்து அப்படியே நகைகளை கொள்ளடிக்கிறான்னா, அவனுக்கு வந்து இது நெக்லஸ் நோ, இது வளைய நோ, இது மோதிரம் நோ, இது செயின் நோ, அவனுக்கு தண்டையோ சிலம்போ இப்படிலாம் அவனுக்கு தெரியாது. இது எதை பார்த்தாலும் அவனுக்கு தங்கம் தங்கமா தான் தெரியும். அது மாதிரி எதை பார்த்தாலும் பரபிரம்மமா ஞானிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அது வந்து இயற்கை. இது வந்து ஒரு பொருளை வந்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள நினைச்சு, இது வேறு வேறாக தெரிந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற ஞானம் வரணும்னா அஜானம் நம்ம விட்டு போகணும். அஜானம் நம்ம விட்டு போகணும்னா அதுக்கு நல்ல குரு நமக்கு வேணும். இப்ப சூரிய ஒளி எப்படி இருக்கு, வெண்மையா இருக்கு. அதே ஒரு பிரமிடுங்கிற கண்ணாடி வழியா பாய்ச்சும்போது அது வந்து திஜ்ஜையார்னு சொல்லக்கூடியதா, ஏழு நிறமாக வண்ணமாக வெளியில வருகிறது. இப்போ இந்த வெளியில வந்தா கூட அது ஒரிஜினலா திருப்பி என்னது, அது வெண்மையான ஒளிதான். கதிர் வந்து வெண்மையா தான் இருக்குன்றது நமக்கு புரியுது. இந்த பாடல்ல ரமணர் வந்து இன்னொரு விதை ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னா, அழகு சுந்தரம் போல் அப்படின்னு சொன்னாக்க, அழகம்மைங்கிறது அவருடைய தாயார் பேரு, சுந்தரம்ங்கிறது அவருடைய அப்பா பேரு. இந்த அப்பாவும் அம்மாவும் இணைந்து ஈந்த இந்த ரமணன் மாதிரி, இந்த எண்ணெய் போல நம்ம வந்து ஏ அருணாச்சலா நீ நானும் ஒன்று இருப்போம் அப்படிங்கிற பேதம் விலக்கி நம்ம ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறார். ஒன்றா இருக்கணும்னா அது பிரம்மம் தாங்கிறது யார், எத்தனை பேருக்கு பிரம்மத்தை பத்தி தெரியும். நஜானந்தி இந்திரியாணி ஞானினோபி ததைவச்ச ததேவ வித்தி பிரம்மேதி பரமானந்த வைபவம் நர்வத்தர். ஆனந்தம் பிரம்மேதி விஜானாத் அப்படிங்கிறது வேதம். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்திரியங்களால இந்த பிரம்மத்தை உணர முடியாது, ஞானிகளாலையும் அப்படி ஈஸியா உணர முடியாது. அது எது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பரமானந்த வைபவம் ஆனந்தம் இருக்கே, ஆனந்தத்துக்கு மேல பரமானந்தம்ங்கிற ஆனந்தத்துக்காக கம்பேர் பண்ண, இதுல ஆனந்தம் அதுல ஆனந்தம்னு பண்ண, அந்த பரமானந்தம் அப்படின்னு வரும்போது பரமானந்த வைபவம் அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கும் போது அதுல தான் இருக்குனர். அகத்துக்குள்ளே உறையக்கூடிய அந்த பரபிரம்மத்தை உணராம நம்ம ஜெகத்தை எங்கெங்கயோ தேடின்னு போனா என்ன பிரயோஜனம். ஹிரண்யேசுவும் வெளியில எல்லாம் தேடின்னு போய் வேண்டியதுதான், பிரம்மம் எங்க இருக்கு, பிரம்மம் எங்க இருக்கு, அந்த பரம்பொருள் நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி தேடின்னு போனா அவனுக்கு நாராயணன் கிடைக்கவே இல்லை. கடைசியில தூண்லேருந்து வந்தது அது வேற விஷயம். ஆனா அதே அவனுடைய பிள்ளையான பிரகலாதன் வந்து தன் மனசுக்குள்ளேயே பகவான் எப்பப்பம் தியானம் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சிருந்தான். தான் அவனை மலையிலேருந்து உருட்டி விடும்போது கூட அவன் தன் கையால மார்பை பிடிச்சிருந்தானே, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாக்கு எந்த அடியும் படக்கூடாது நான் கீழே விடும்போதுன்னு. அதனால தான் கீழே விடும்போது சுவாமியே அவனை வந்து கையில ஏந்தி பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்வான். இதுதான், நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லைன்னு ஒரு கவிஞர் கூட சொல்லிருக்காரு. தெய்வம் அப்படிங்கிறது என்னன்னா, குருவாகவும் எடுத்துக்கலாம், பரம்பொருளாகவும் எடுத்துக்கலாம். அந்த பரம்பொருளை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரியும் அப்படின்னா, இது வந்து பெரியவா கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, திருப்பதியில் இருக்கிற சுவாமி என்ன அப்படின்னு ஒருத்தர் போய் சும்மா வம்பில் மாட்டி விடுறதுக்காக கேட்டிருக்கார். அவர் என்ன சொன்னாரா, நீ எப்படி பார்க்குறியோ அப்படி, பிரம்மத்தை நீ எந்த ரூபமா பாக்குறியோ அந்த ரூபமா தெரியற மாதிரி, இந்த திருப்பதி இருக்க சாமி நீ எப்படி நினைச்சுன்னு பாக்குறியோ அப்படி உனக்கு தெரியவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவரை வந்து அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லுவார். நாமளும் இதனுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுண்டு, இதுல வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றார் பகவான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டோம்னாக்க, நாமளும் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, இப்படி அதிதி தேவோ பவ, இப்படி போயிட்டே இருக்கு. வேதம் நமக்கு ரொம்ப அழகா விளக்கி ஒண்ணுன்னு சொல்றது, எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி வாழணுங்கிறத வேதம் நமக்கு சொல்றது. அந்த வேதத்துடைய கருத்துக்களை உட்பொருளை எல்லாம் மகான்கள் எல்லாம் நமக்காக தொடுத்து நமக்கு வந்து அப்பப்ப அப்ப அறிவுரைகளாக கொடுக்கிறார். அப்படி உபதேசங்களெல்லாம் நம்ம கேட்டோம்னாலே நமக்கு தானாவே மெய்ப்பொருள் என்னங்கிறது நம்ம உணர்ந்து போயிடுவோம். மெய்ப்பொருளை உணர்ந்தோமானா நம்ம வெளியில எங்கேயும் தேடின்னு போவே மாட்டோம். பிரம்மாவட்ட ஸ்ரீமன் நாராயணன் கேட்டாராம், இந்த பக்தாவெல்லாம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்,
இவாகிட்டேன்னு தப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் கூட அப்படின்னு கேட்டாராம். கேட்டவொடனே பிரம்மா சொன்னாராம், ஒண்ணுமேல மனுஷனுடைய மனசுக்குள்ள போய் ஒளிஞ்சுங்கோ, அவன் மனசை மட்டும் தேட மாட்டான், வெளியிலலாம் தேடிட்டு இருப்பான். அதனால நாமளும் வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உள்ளபடியே உணர்ந்தோமானால், அதை தேடி அனுபவித்தோமானால், நமக்கும் பரம்பொருள் என்பது என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த பரம்பொருளை உணர்ந்தவர்கள்லாம் நமக்கு எப்படி வழி காமிச்சிருக்காளோ அந்த வழியில் நம்ம போனோம்னு சொன்னா, நம்முடைய அஞ்ஞானம் விலகி நமக்கும் ஞானம் பிறந்து, நம்முடைய உள்ளத்திலும் உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொல்லக்கூடிய உள்ளலியானது பெருகும். இதை நாம் வந்து கடைபிடிப்போம் என்று சொல்லி அடுத்த பாடலை அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் என்று சொல்லி, ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம, ராம் ராம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகா பெரியவா தன்னோட யாத்திரையில் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஹொசூரம்மாவுடி அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டும் அங்கே துங்கபத்ரால் ஸ்நானெலாம் பண்ணிவிட்டு பெரியவா நடந்து வரா அப்படின்னும், நடந்து வரத்தே எல்லாரும் என்னமுன்னா இந்த டிபி டேம் அப்படின்பா, துங்கபத்ரால பெரிய டேம் இருக்கு அங்கே, அந்த வழியால் பெரியவா வரா. வந்தாக்க என்ன நினச்சிட்டா எல்லாரும், சரி இந்த துங்கபத்ரா டேம் அந்த பக்கம் போப்பராளாக்கும் அப்படின்ட்டு அந்த வாக்கியால் ஸ்நானம் மட்டும் பெரியவா வந்துட்டுருக்கா. இதை வரத்து பார்த்தோன்னு விஷயம் பேடுத்து அந்த டேமில் அதிகாரி அங்கே தொரசாமியர் அப்படின்னு அங்கே செக்ரட்டரியாக இருந்தவர், அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பெரியவாளை அந்த ஏரியாவுக்கு அழிச்சின்னு போகணும் அப்படின்ட்டு. அங்கே கோவில் இல்லாமல் இருக்குது, அந்த இடத்துல பெரியவா சௌரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணார் இந்த துங்கபத்ரா டேம் செக்ரட்டரி துரசாமியர், அப்புறம் அந்த துங்கபத்ரா ஸ்டீல்ஸ் அப்படின்னு இருக்குது அதோட ஜென்ரல் மேனேஜர் ஆதி நாராயணா அப்படிங்கிறவர், இன்னும் செயல் நரசிம்மணி, வே எல்லாருமா வந்து பெரியவாளை கூப்பிட்டா, வரணும் டிபி டேமுக்கு வரணும், டிபி டேமுக்கு வரணும் அப்படின்னு. ஆனால் பெரியவா என்னமுன்னா அப்படி நடந்து வரத்தையே ஒரு பக்கம் பார்த்தா ரோட்ல பெரிய அரச மரம் ஆலமரம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மேடை, அதை ஒட்டி ஒரு ஓட்டு கட்டடம், ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்கு, அதை காமிச்சா, அதை பார்த்துன்னு அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த கட்டடத்தை பார்க்குறா, இவர் ஏகாமரத்தை பார்க்குறா, ஏகாமரத்தை பார்க்குறா, கட்டடத்தை பார்க்குறா. பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சு கொடுத்து பெரியவா இந்த இடத்துல தங்கலான்னு அபிப்பிராயப்படுறான்னு. உடனே அவர் பெரியவாள்கிட்ட கேட்டார், இந்த இடத்துல என்ன பெரியவாளுக்கு தங்கலான்னு தோன்றதா அபிப்பிராயமான? ஆமான்னு. இது என்ன இடம்னு கேளு, என்னன்னு கேளு, இங்கேயே தங்கலாம் அப்படின்னு. உடனே அவள்கிட்டலாம் கேட்டா, அவர் சொன்னார், இது பழைய செக் போஸ்டாக இருந்தது, எக்ஸைஸ் செக் போஸ்டாக இருந்தது, செக் போஸ்டாக இருந்தது, இது இப்போ உபயோகப்படுத்துறது இல்லை, அதனால் இந்த இடம் வேண்டாம், இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டானா டேமுக்குள்ளே வந்துட்டாக்கா எல்லா சௌரியமும் இருக்கு, அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு. அவள்லாம் கூப்பிட்றா, ஆனால் பெரியவாளானா இங்கேயே இருக்கணும்னு அபிப்பிராயப்படுறா. ஏகாம்பர பாத்தர், சரி பெரியவாளுக்கு இங்கே தான் தீர்மானம் பண்ணிட்டா அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த ரிக்ஷா பெரியவா வர ரிக்ஷாவை ஒரு ஓரமாக அந்த மரத்தடியில் நிறுத்தி வச்சார், அதில் கல்லெல்லாம் வச்சு அதை அசையாத இருக்க முடியும் வச்சுட்டு, அந்த ரிக்ஷாவுக்குள்ளே ஒரு தர்பாசனத்தை போட்டு பெரியவா இதில் உட்காந்துட்டு இருக்கணும், நாங்கள் அந்த உள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு. அதேமாதிரியே பெரியவா உட்காண்டிருக்கா, இவருடனே அந்த அதிகாரிலாம் சொல்லி அந்த ரூமோட சாவி, அந்த செக் போஸ்ட் ரூம், அதை வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே குப்பையும் தூசியமாக இருக்குது, அதை உபயோகப்படுத்தலை அப்படி இருக்குது. சரி நீ வா, உடனே பெருக்கினா சுத்தம் பண்ணா, அதுக்கு சாணிதழெல்லாம் கழிச்சு எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு, நீட் பண்ணிவிட்டு பெரியவா உள்ளே வரலாம் அப்படின்னா, உடனே இந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறா, ஏன் வேண்டாம் இந்த இடம் வேண்டாம், பெரியவா உள்ளே வரணும், உள்ளே வரணும்னா பெரியவா வரல. அதுக்குள்ளே பக்கத்தில் சிந்தாமணி மடத்துலேருந்து என்ன பண்ணேன்னா, கிருஷ்ணமூர்த்தி ராவுங்கிறவர், டாக்டர் இனாம்தார், இவாள்லாம் வந்து அங்கே போகிறதுக்கு டேமுக்கு போகிறதுக்கு பெரியவாளுக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே சிந்தாமணி மடத்துக்கு வந்துட்டோம், சிந்தாமணி மடத்துக்கு தான் முன்னாலேயே வந்திருக்காளே பெரியவா ஹாஸ்பிட்டலில், இங்கே வரட்டும் அப்படின்னு கூப்பிட்டா, இந்த பக்கம் மடத்துக்கும் வரமாட்டேங்கிறா, அந்த பக்கம் சௌரியமாக டேமுக்கும் போக மாட்டேங்கிறா, இந்த மரத்தடியில் இங்கேயே இருக்கலாம். உடனே பெரியவா சொல்கிறா, எங்கேயும் வேண்டாம், இந்த இடமே சௌரியமாக இருக்குது, இதோ பெரிய மரம் இருக்குது, நிழல் இருக்குது, தீர்த்த வசதி இருக்குது, இடம் இருக்குது, இது போரும், அதோடு இல்லை இது பொது இடமா இருக்குது, இப்போ யாரும் உபயோகப்படுத்தலை, இது நமக்காகவே கட்டி போட்டு வச்சாப்புல இருக்கு, அதனால இங்கேயே இருந்துள்ளான் அப்படின்னா. பொதுவாக பெரியவா இது மாதிரி இடங்களை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவா,
சாஸ்திரமும் அப்படிதான் சொல்லுது. சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்துக்கு போனால் பொது இடத்துல தங்கிறது, தனியாக ஒரு கிரஸ்தாள் இருக்கிற இடத்துக்கு போகிறது, அது மாதிரிலாம் சம்பிரதாயம் இல்லை. இது வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கும் இடைஞ்சல் இவாளுக்கும் ஒரு அசௌரியம், அதெல்லாம் உத்தேசிச்சு தான் சொல்லுது. இது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சது, அது பாழடைஞ்சாடமோ கோழடைஞ்சாலும் அதெல்லாம் பற்றி லட்சியமே பண்ண மாட்டேன். நீங்கள் பல ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம், அப்படியே பாரு எங்கேயுமா அப்படிலாம் இருக்கும். பண்டிகைபுரத்தில் ஒரு இடத்துல இருந்தா அந்த பார்த்தையெல்லாம் அந்த மண்டபத்தில் பெரியவா அப்படி சிவத்தில் சாஞ்சிருக்கப்பல ஃபோட்டோவே இருக்குது. பயமாக இருக்கும், எந்த சமயத்தில் எந்த கல்ல எங்கே விழுமோ அப்படி விடுமோ, என்ன பூச்சி வருமோ என்ன பொட்டு வருமோன்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா இருப்பா, அவளுக்கெல்லாம் பரம சௌக்கியமாக இருப்பா. இது பொது இடமா இருக்கு, யாருக்கும் உபயோகமும் படுத்தல, அதனால நமக்கு இப்போ உபயோகப்படுத்தலாம், இங்கேயே இருக்கட்டும், இதுவே சௌரியமா இருக்குன்னு அங்க இருந்தா. இது அவ யாத்திரையில பல இடங்கள்ல அப்படிதான் சொன்னேன். ஒரு சமயம் முன்னால பூர்வத்துல யாத்திரையில போயின்னு இருக்கிறதே ஒரு கிராமத்துக்கு போறா, கிராமத்துக்கு போனா போனோடனே ஒரு தெருவில் ஒரு பாழடைஞ்ச வீடு, அந்த பாழடைஞ்ச வீடை பார்த்தா பார்த்துட்டு இங்கேயே தங்கலாம் அப்படின்னா, வீடு பார்த்தா தரத்துல தொத்தின்னு இருக்கு, இதுலயே தங்கலாங்கிறா. கொஞ்சம் இன்னும் உள்ளே போனாக்கா தெருக்குள்ளெல்லாம் போனாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாரும் ஜனங்கள்லாம் வசிக்கிற இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் எந்த வீட்டில் வேணால் எல்லோரும் ஒழிச்சு திருப்பறம் சுக்கியமாக இருக்கலாம். ஆனால் பெரியவாளானா இந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற இந்த வீட்லேயே பழடைஞ்ச வீட்லேயே இருக்கலாம் இருக்கலான்னு சொல்கிறா. இது ராத்திரியோ ஆயிருக்கு, பயமாக இருக்குது, துஷ்ட ஜந்துக்கள்லாம் பாம்பு கும்பு தவளெல்லாம் நடமாட்டம் உள்ள இடமா இருக்கலாம், இருக்கும் கிராமத்துலாம் இருக்கு தான் இருக்கும். கூட கைங்கிரிமன் கண்ணன்னு வரேன்னு சொன்னார், எதுக்கு பெரியவா உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே இவ்வளோ நல்ல இடம்லாம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த போய் பழடைஞ்ச இடத்துல உட்காந்து பழடிச்சேன், எல்லாம் வேண்டாம் வேண்டாம், ராத்திரி தூக்கம் வராது, மற்றவாளுக்கெல்லாம் பயமாக இருக்கும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லை இல்லை, பெரியவா இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு. ஊர் ஜனங்கள்லாமும் கம்பல் பண்ணுறது சௌக்கியமாக உள்ளே வரணும்னு கூட கைங்கிரமன்றவா இவாளும் சொல்கிறா, ஆனால் பெரியவா இங்கேயே இருக்கணும்னு முடியாதமாக இருக்கா. அதனால் என்ன பண்ணார் கைங்கிரமன்றவர் கண்ணன் சொன்னார், இங்கே வேண்டாம், இங்கே ஒரே பூனகனா நடமாட்டலாம் இருக்குது, காட்டு பூனை இருக்கும், இந்த இடம் வேண்டாம் அப்படின்னர். அது பெரியவா என்னமுன்னா அந்த பூனை அப்படின்னாலே அந்த இடத்த விட்டு ஓடுவா, ஒரு தயக்கம், ஏன்னா அது சாஸ்திரத்தில் அதோட ரோமம் பட்டுதுனாக்க தோஷம்லாம் சொல்லியிருக்கிறதுனால பெரியவா அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்தன்னு போயிடுவா. அதனால இவர் பார்த்தார் பூனகன்னு இருக்கும்னா பெரியவா சரி வேண்டாம்ட்டு அந்தன வந்துடுவாடாக்கம்னு. உடனே பெரியவா சொல்கிறார், அப்படியா சொல்கிற பூனை இருக்கா அப்படின்னு. ஆமாம், அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, பூனை இருக்கிற இடத்துல பெருச்சாளி எலி தொல்லையெல்லாம் இருக்காது, அதனால் அப்போ இங்கேயே இருந்துள்ளான். அவர் பார்த்தர் ஏதோ பூனை என்ன இருக்குது பாம்பு இருக்குன்னாக்கா அந்தன ஓடுவராக்கும்னா இவர் அது இருக்கிறதே ரொம்ப பரம சௌரியம், இனிமேல் அது வராது இது வராது இவர் ஒன்றே நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு. என்ன பண்ணுறது வேலை, அவளால் ஒன்றும் முழியில, முழிச்சுன்னு நிற்கிறா. உடனே அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா, நீ என்னவோ இந்த இடத்த பார்த்துட்டு இது என்னன்னா இல்லை இங்கே சௌரிய குறைச்சலாக இருக்குது, அதனால் வேறு சௌரியமாக இடத்துக்கு போகலாம் இடத்துக்கு போகலாங்கிற, நான் ஏன் இந்த இடத்துல ராத்திரியானும் தங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த இடத்துல தான் போதேந்திராள் வந்து தங்கியிருக்கா, இந்த வீட்டில் அவள் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்கா, அப்போ ஏற்பட்ட இடம், ஏதோ ஒரு காலத்தில் இது நல்ல வீடாக இருந்திருக்கு, எப்போது இவருக்கு 10 தலைமுறை முன்னால் காஞ்சி காமகோடி பீடத்தில் 59வது பீடாதி பிடிந்தது போதேந்திர சுவாமிகள், அந்த போதேந்திராள் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கா, அந்த கிராமத்தில் வரத்தே அவள் யாத்திரா காலத்தில் இந்த வீட்டில் தங்கி சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்கான்னு எப்படி தெரியும், எந்த புஸ்தகத்தில் பார்க்குறது எங்கே தெரியும். ஆனால் பெரியவா சொல்கிறா, இந்த கிராமத்தில் அவள் யாத்திரை பண்ணுறதே இந்த வீட்டில் தான் இருந்து தங்கி சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்கா, அதனால் அந்த இடத்துல ஒரு நாள் ராத்திரியானு எனக்கு தங்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் இங்கே தங்கணும்னு சொல்கிறேன். இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் மற்றவாளுக்கெல்லாம் மெய் செலுத்துது. பெரியவாளோட பாவம், பெரியவா நாம் பார்க்கறதெல்லாம் ஏதோ சௌரியத்தை பார்த்துன்னு நன்னா இருக்கா, கண்ணுக்கு எப்படி நன்னா இருக்கு, வாய்க்கு எப்படி நன்னா இருக்கு, இந்திரியங்களுக்கு எப்படி நன்னா இருக்கு, இந்த சௌக்கியத்தை பார்த்துன்னு தான் நாம் ஒரு விஷயத்தை ஒரு பதார்த்தத்தை ஒரு சாமானோட மதிப்பு போடுறோம். ஆனால் பெரியவா எதை பார்க்குறா அப்படிங்கிறது இப்படி தான் தெரிஞ்சுது. போதேந்திராள் வந்து தங்கியிருக்கா, அவா பாதம் பட்டிருக்கு, அவா கையால் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணி, ஏன்னா போதேந்திராளும் இந்த காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்ததுனால திருக்கால சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருந்தவா தானே, அவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருந்த இடம் அப்படின்னா காலப்போக்கில் வருஷக்கணக்குன ஆலத்தினால அந்த வீடு சீதளம் அடைஞ்சு கொடுத்து இருந்தாலும் அவள் பண்ணின அந்த சாநித்தியம் இருக்கும் இல்லையோ, அதில் இடத்துல சௌரியம் இல்லைன்னாலும் அங்கே கொஞ்சம் நேரமானும் தங்கணும், ஒரு நாள் ராத்திரினு தங்கணுங்கிற ஆசையில் பெரியவா அங்கே தங்கியிருந்தா அப்படின்னு பெரியவா அதை சொல்கிறா. இதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்தந்த இடத்தோட மதிப்பு எதை வச்சு இருக்குன்னு, அந்த இடத்துல எத்தனை மகான்கள் வந்திருக்கா, எத்தனை சாதுக்களோட பாதம் பட்டிருக்கு, எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு,
எப்படி ஈஸ்வர அனுகிரகம் இருந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நாம் அதோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே வழிய வேற எதையான வச்சு அதுக்கு மதிப்பு விடவே முடியாது. இது மதிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது, மதிப்பிட முடியாத வஸ்து. அப்படி ராத்திரி அந்த இடத்துல தங்கினோம்னே, அதே போல தான் அப்படி தானே தன்னுடைய யாத்திரை முழுக்கலும் நின்றுக்கிற பெரியவா இங்கேயும் என்ன பண்ணுறான், அந்தன்ன போனால் துங்கபத்ரா டேமுக்கு போனால் அங்கே பெரிய ஆஃபீஸ்லாம் இருக்குது, பெரியவா என்ன கேட்குறாளோ அத்தனை வசதியும் பண்ணித்தரத்துக்கு அங்கே எல்லாரும் தயாராக இருக்கா. இல்லையா இந்த பக்கம் வந்தால் சிந்தாமணி மடம் இருக்குது, அது ஒரு மடமாகவே இருக்கிறதுனால அங்கேயும் எல்லா சௌரியமாக இருக்குது. இப்படி இதையும் விட்டா அதையும் விட்டா இந்த மரத்தடியில் இந்த பாழஞ்ச செக் போஸ்ட்லேயே ராத்திரி தங்கிறது, இன்றைக்கி தங்கிறது அப்படின்னு அங்கேயே இருக்கா. இப்படி அங்கேயே தங்கின்னு இருக்கா, தங்கியிருந்தா இப்படி வந்து கூப்பிட்டு பார்த்தா, அப்படி வந்து கூப்பிட்டு பார்த்தா. அப்போது ஏகாமிரத்துட்டு கேட்குறான், சிந்தாமணி மடத்துக்கு அவரெல்லாம் வந்து கூப்பிட்றா, இந்த கிருஷ்ணமூர்த்தி ராவ் அப்படிங்கிறவெல்லாம் இந்த சிந்தாமணி மடத்து செக்ரட்டரி. அதுக்கப்புறம் பின்னால் அப்புறம் துங்கபத்ரா டேமுக்கு போனால் திருப்பி மடத்துக்கு வந்தால் வந்ததுங்கிறது இருக்கட்டும், திருப்பி அந்த இடத்துக்குலாம் போகிற, அதாவது அவளோட பக்தாரோட ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுறது ஈடு கொடுக்கவும் தான் கொடுக்குறா இருக்கதே சொன்னான். சிந்தாமணி மடம் அப்படின்னு அதை பற்றி ஏன் இங்கே பெரியவா அந்த மடத்தை பற்றி வச்சதே, அங்கே சுவாமிகள் இருக்காரோ அப்படின்னு இவன் ஒரு வழியாக விசாரிச்சா, ஏகாமல் விசாரிச்சா அங்கே சுவாமிகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. சுவாமிகள் இல்லைன்னொன்னே என்ன பண்ணால் நேர பிரிவா வரா, கிளம்பி அந்த மடத்துக்கு வரா. அந்த சிந்தாமணி மடம் சுவாமிகள்னு ஒன்று ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இந்த சிந்தாமணி மடம் அப்படின்னு ஒரு மடம், ரொம்ப பிராச்சீனமான அத்வைத மடம், இந்த கர்நாடகத்தில் இருக்கிறது பிரசித்தமான மடம், அது வித்யாரண்ய சுவாமிகளோட பரம்பரையில் வர ஒரு மடம் அப்படின்னு சொல்லுவா. அதில் ஒரு இப்போ அந்த சமயம் பெரிவா பொறுத்தே இருந்த சுவாமிகளாக இருந்தவர், மடாதிபதியாக இருந்தவர் அவர். இந்த மடத்துக்கு மடாதிபதியாக வரத்துக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் தான் மடாதிபதியாக வந்திருந்தார். அதுக்கு முன்னால் இவர் காசியில் சாஸ்திரம்லாம் வசிச்சிருந்தார். பெரிவா சரணம் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரிவா சரணம், பெரிவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம், திருப்பூவல்லி, பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய், பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய், கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டவிரான் குறை கடல்கள் ஞாலம் பரவுவார், நன்னெறியா மன்னேறியே போலும் புகழ் பாடி, பூவல்லி பொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் போனவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் ஆனநடும் கடல் ஆலாலம் அமுது செய்ய, ஆனநெடுங்கடல் ஆலாலம் அமுது செய்ய, போனகம் ஆனவா பூவல்லி கொய்யாமோ, அன்றால நீழற்கு அருமறைகள் தான் அருளி நன்றாகவானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றாரையேத்தும் நிறைகழலோன் புனை குன்றை பொந்தாது பாடி, நாம் பூவல்லி கொய்யாமோ படமாக என்னுள்ளே தன் இணைப்போதவை அழித்திங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பமேய வீரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடமாடுமா பாடி, பூவல்லி கொய்யாமோ நடமாடுமா பாடி, பூவல்லி கொய்யாமோ அங்கி அருக்கன் இராவணன், அங்கே அருக்கன் இராவணன் அந்தகன் கூற்றன் செங்கண் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும்
எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடினாம் பூவல்லி பொய்யாமோ. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்து அருளி மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்து அருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட தண்டாலே பாண்டியன் தண்டாலே தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் புன்னாறு திருவடி தாமரியாறு போற்றுவதே என்னாகம் உள்புகுந்து ஆண்டு கொண்டான் இலங்கு அணியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. சீரா திருவடி கிண் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராதாசையதாய் ஆராதாசையதாய் அடியேன் அகமகிழ சீதார் திருவடி கிண் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராதாசையதாய் அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திரு நடம் தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திரு நடம் கை பேரானந்தம் பாடி பேரானந்தம் பாடி பூவல்லி வையாவோ. தேரான் வீதி பெருந்துறையான் திரு நடம் கை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துறையான் அத்தி உரித்து
அது போத்தருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் உத்தர கோசமங்கை வள்ளல் முத்தி முழு முதல் உத்தர கோசமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி பொய்யாமோ மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவாந்த கோலம் திகழ பெருந்துறையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி பொய்யாமோ பூவார் கடல் பரவி பூவல்லி பொய்யாமோ திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். உன்னற்கரியதிரு உத்தரகோசமங்கை உன்னற்கரியதிரு உத்தரகோசமங்கை மன்னி போலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னீர் பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் ஓல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்வாடி பொன்கொத்த பூன்முலையே பொன்கொத்த பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். அருபத்து எட்டா
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.